கணக்கியல் உயர் தேசிய டிப்ளோமா மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கொழும்பில் இன்று செவ்வாய்க்கிழமை பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தியது. ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவை விதித்திருந்த நிலையிலும் அந்த உத்தரவினையும் மீறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய உயர் கணக்கீட்டு டிப்ளோமா கற்கநெறி மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரியும் அவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் இலவச கல்வியை விற்பனை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து முற்பகல் ஆரம்பமாகியிருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணியால் வீதியெங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பயணிகள், பொதுமக்கள் என பலரும் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை நோக்கி ஊர்வலமாக சென்ற இந்த பேரணியின் போது மாணவர்கள் அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் எதிரான தமது கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர்.